இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கனிகளில் அதிக சுவையும் மருத்துவ குணங்களும் அதிகம் காணப்படுவது பப்பாளி பழத்தில்தான் இதில் வைட்டமின் ஏ உயிர் நிறைந்துள்ளது பப்பாளியை தினமும் சாப்பிட்டு வருவதால் கல்லீரல் பிரச்சனைகளை அண்டாது ஆனால் பப்பாளியை சாப்பிட்டு விட்டு பப்பாளி விதைகளை நம்மில் பலரும் தூக்கி எறிந்து விடுகிறோம் பப்பாளியைப் போலவே பப்பாளி விதைகளும் நமக்கு அரிய சத்துக்களையும் அற்புத பலன்களையும் தருகிறது பப்பாளி விதை பொடி பப்பாளி விதைகளை வெளியில் காய வைத்து அரைத்து வைத்துக் கொள்ளவும் தினமும் அரை டீஸ்பூன் அளவு சாப்பிடலாம் கல்லீரல் சிரோசிஸ் முப்பது நாட்கள் தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸில் அரை ஸ்பூன் பப்பாளி விதை பொடியை கலந்து குடித்தால் அல்லது உணவில் கலந்து சாப்பிட்டால் கல்லீரல் சிரோசிஸ் வியாதி விரைவில் குணமடையும் சிறுநீரக பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் பப்பாளி விதைகளை சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக செயலிழப்பு வராமல் தடுக்கலாம் ஆர்த்ரைட்டிஸ் ஆர்த்ரைட்டஸ் மூட்டுகளின் வீக்கம் அலட்சி உள் உறுப்புகளில் தடிப்பு ஆகியவை இருந்தால் பப்பாளி விதை எடுத்துக்கொண்டால் நல்லது டெங்கு மற்றும் டைஃபாய்டு டெங்கு மற்றும் டைஃபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்கள் பப்பாளி விதை பொடியை பாலில் கலந்து குடித்தால் குணமாகும் வயிற்றுப்புழு தினமும் பப்பாளி விதை பொடியை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் அமீபா போன்ற எப்படிப்பட்ட குடல் புழுவும் அழிந்துவிடும் வயிறு சுத்தமாகிவிடும் கர்ப்பத்தடை இயற்கையான கர்ப்பத்தடை மருந்தாகும் ஆனால் கர்ப்பிணிகள் மட்டும் சாப்பிடக்கூடாது இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்